அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு எல்லாருக்கும் எக்ஸாம் வரப்போது இல்ல, அதனால நம்ம ப்ரீவியஸா இலக்கண குறிப்புகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டேர்ம்கான இலக்கண குறிப்புகள், 10th, 11th, 12th பகுப்பத உறுப்பு இலக்கணம், அப்புறமா புணர்ச்சி விதி எல்லாம் பார்த்தோம். இம்பார்ட்டன்ட் 1 marks எல்லாம் பார்த்தோம். ஸோ 10th-12th வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 10th இந்த பக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது தான் 9th standard தமிழ் புக்கு. 9th standard தமிழ் புக்கில் முதல்ல இலக்கண குறிப்புகள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க தமிழ் ஓவியம், இந்த தமிழ் ஓவியத்துக்கிட்ட இருக்க இந்த பெரிய பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாட்டு ஆல்ரெடி நம்ம எடுத்தாச்சு. இதோடைய வீடியோ லிங்க், இதோடைய பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ இலக்கண குறிப்புகள் அண்ட் பகுப்பத உறுப்பு இலக்கணம் வரைக்கும் பார்க்கலாம். இலக்கண குறிப்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை விட்டு விட்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எத்தனை பிரித்தா பொருள் தரும், விட்டு ப்ளஸ் விட்டு பிரித்தா பொருள் தரும். இது போல் பிரிக்கும் போது நமக்கு பொருள் தரும். அப்படி இருந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர். ஏன் தி இ அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சதுன்னா அது வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். காலமும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு, காலமும் பக்கத்தில் வேறு எதுவும் வரல. இப்படி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அது முற்றுமை. இந்த பக்கம் வரலாம் பகுப்பத உறுப்பு இலக்கணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வளர்ப்பாய் கொடுத்துருக்கு. வளர் ப்ளஸ் இப்பு ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ஆய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. வளர் அப்படின்றது பகுதி, பகுதி அப்படின்னாலே ஒரு கட்டளை வாக்கியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இரண்டாவதாக புள்ளி வச்ச எழுத்து சந்தி. ஒரு சில வார்த்தைகளுக்கு சந்தி இருக்காது, இடைநிலை இருக்காது, டைரெக்டாக பகுதி அண்டு விகுதி மட்டும்தான் இருக்கும். அதனால் நம்ம இதை ரூல்ஸ் படி பார்க்கணும். ரெண்டாவது புள்ளி வச்ச எழுத்து சந்தி, மூணாவது வர புள்ளி வச்ச எழுத்து தான் நமக்கு அங்கே டென்ஸ் என்ன, என்ன காலம் அப்படின்றத நமக்கு காட்டும். இதில் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறது எதிர்கால இடைநிலையுடைய உறுப்பு. வளர்ப்பா இதுக்கப்புறம் தான் செய்ய போகிறாங்க. ஆய் அப்படின்றது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி, தன்மை பன்மை, தன்மை முன்னிலை படர்க்கை. ஓகேங்களா, அந்த தன்மை முன்னிலை அப்படின்றது என் கூட இருக்க ஒரு பர்சனை குறிக்கிறது. நான் இன்னொரு ஒருத்தவங்களை சொல்கிறேன் வளர்ப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அதுக்கான அர்த்தம். அடுத்த யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி இதுக்குள்ளேயே தமிழ் விடுத்தூதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் விடுத்தூது இது எடுத்துக்கிட்டோன்னா, இது ரொம்ப சங்க இலக்கிய பாடல், இதில் கண்டிப்பாக இலக்கண குறிப்புகள் நிறையவே இருக்கும். சொன்ன போலவே இருக்கு. முத்திக்கனி அப்படின்றது உருவகம், அந்த உமையே உருவகமாக ஆயிடுது சரிங்களா, அதுதான் உருவகம். தெல் நமுது தெல்லிய அமுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது போல் ஒரு கேரக்டரை குறிக்கிது, ஒரு பண்பு குறிக்கிறதுனால அது பண்பு தொகை. குற்றமில்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, குற்றம் இல்லாமல் குற்றம் இல்லாது, குற்றம் குறையாமல், அது போல் ஏதாவது வந்திருக்கலாம் பக்கத்தில். குற்றமில்லா அப்படின்னு சொல்லிட்டு லா அப்படின்ற ஈற்று எழுத்து இதுக்கு பக்கத்தில் வர ஒரு எழுத்து கெட்டு போயிருக்கு. அப்புறமா ஈறு கெட்ட எதிர்மறை பொருளை நமக்கு தருது, பெயரச்சமாக இருக்குது. நா அப்படின்றது ஓரெழுத்து ஒரு மொழி. அதுக்கப்புறமா செவிகள் உணவான அப்படின்றது 4th வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே, தொகை அப்படின்னு சொல்லியிருந்தாலே அங்கே மறைஞ்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அர்த்தம். இங்கே 4th வேற்றுமைன்றனால 4th வேற்றுமை உருபம் அங்கே மறைஞ்சி வருது. வேற்றுமை உருபுன்னொடனே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஐ ஆளுக்கு இன் அது கண் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கு செவிகளுக்கு உணவான, அப்போ அந்த கு அப்படின்ற 4th வேற்றுமை உருபு அங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறைஞ்சி வந்திருக்கு. சிந்தாமணி அப்படின்றது ஈற்றெழுத்து கெட்ட எதிர்மறை பெயரச்சம். கொள்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம், இப்போ உறுப்பிலக்கணம் பார்த்துடலாம். கொள்வார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, கொல் ப்ளஸ் இவ் ப்ளஸ் ஆர் நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள். ரெண்டாவதாக வர புள்ளி வச்ச எழுத்து எல்லா இடத்துலையுமே சந்தி இல்லை, அங்கே வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா தான் அங்கே சந்தி. ஆனால் கொள்வார் அப்படின்னு அப்படியே வந்திருக்கு. கொல் ப்ளஸ் இவ் ப்ளஸ் ஆர், கொல் அப்படின்றது பகுதி, இவ் அப்படின்றது எதிர்கால இடைநிலை. நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம், இப் அப்படின்றதும் எதிர்கால இடைநிலை பார்த்தோம், இவ் அப்படின்றது எதிர்கால இடைநிலை பார்த்தோம். அப்போ இந்த ரெண்டு லெட்டருமே எதிர்கால இடைநிலைகளுக்கான லெட்டர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கும். இப்போது ஆர் அப்படின்றது ப்ளூரலில் வருதுல, பலர்பால் வினைமுற்று விகுதி. உணர்ந்ததை எப்படி பிரிக்கணும், உணர் ப்ளஸ் இத்து. இங்கே பார்த்தீங்கன்னா உணர் இந்த இடத்துல இத்து, இந்தானது விகாரம் சொல்லிட்டு இந்த மாதிரி அங்கே ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா தான் அங்கே சந்தி. இத்து வந்து இறந்த கால இடைநிலை, ஆங்கிறது பெயரச்ச விகுதி, உணர்ன்றது பகுதி, இத்து சந்தி, இந்த இருக்கனால விகாரம். இந்த இத்துன்றது இறந்த கால இடைநிலை. அப்போது இறந்த கால இடைநிலையுடைய லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்து. ஆங்கிறது பெயரச்ச விகுதி. இப்போ அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா, வளரும் செல்வம் சொல்லிட்டு ஒரு இலக்கணம், சாரி ஒரு விரிவானம் சப்ளிமெண்ட்ரி ரீடர் கொடுத்துருக்காங்க. தொடர் இலக்கணம் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அடுத்த யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
செகண்ட் யூனிட்ல இருக்க செயல் பகுதிக்குள்ள போலாம். இது நீரின்றி அமையாது உலகு, இந்த லெசன் நம்ம ஆல்ரெடி போட்டோம். பிளேலிஸ்ட் மொத்தமாக கொடுக்குற அந்த பிளேலிஸ்ட்டை போய் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும். பட்டை மரம் இதோடைய வீடியோவும் போட்டோம், அதோடைய பிளேலிஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். பட்டை மரம் அப்படின்றது இந்த கால இலக்கிய கவிஞர் ஒருத்தரால் இயற்றப்பட்ட இலக்கியம். இதில் வந்து நம்ம படிக்கும் போதே நமக்கு மோஸ்ட்லி மீனிங் புரியும். இது போல் படிக்கும் போதே மீனிங் புரிகிற ஒரு சில பாடல்களுக்கெல்லாம் இலக்கண குறிப்பு கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் இதுக்கு கொடுத்துருக்காங்க, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெம்பி வெந்து எய்தி, வெம்பி வெந்து எய்தி. அப்போது கடைசி விகுதிகள் என்ன இருக்குன்னா ஈ ஊ இருக்குது. இது போல் ஈ ஊன்ற விகுதி பெற்று வந்துச்சுன்னா அது வினையச்சம். மூடு பனி, இதுக்குள்ள மூடிய பனி, மூடுகின்ற பனி, மூடும் பனி அப்படின்ற மூன்று காலத்தை வச்சு வந்திருக்கனால இது வினைத்தொகை. ஆடும் கிளை அப்படின்றது பேரெச்சத்தோடு, ஆடும் கிளை அந்த எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இதுக்கப்புறமா ஒரு ஒரு பெயர் சொல்ல நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் பெயரெச்சம். அடுத்து பகுபத உறுப்பு இலக்கணம் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விரித்தன்றது கொடுத்துருக்காங்க. விரி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆ, விரின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இத்துன்றது இறந்த கால இடைநிலை, நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்தோம். ஆங்கிறது பெயரெச்ச பகுதி. கும்மைந்தனை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொதுவாக எக்ஸாம்லாம் எழுத போகிறீங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்க பார்க்குறீங்கன்னா இது போல் டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, அதனால் பயப்பட வேணாம். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குமை பிளஸ் இத்து இந்தானது விகாரம், இத்து அன் ஐ, ஓகேங்களா. குமை அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இதுதான் இந்த ஆயிருக்கு. இங்கே இந்து வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ரீசன். இந்த இத்துன்றது இறந்த கால இடைநிலை, இந்த அன் அப்படின்றது சாரியை, ஐன்றது முன்னிலை ஒருமை வினைமுற்ற விகுதி. ப்ரீவியஸாக சொன்னதே தான் தன்மைனா நான், முன்னிலைனா என் கூட இருக்கவங்க, படற்கைனா நாங்கள் ரெண்டு பேருமே இல்லாத இன்னொருத்தவங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல, அதுதான். அப்புறமா பெரிய புராணம், இதுக்கு கண்டிப்பாக இலக்கண குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க, பார்ப்போம். பெரிய புராணமுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன், நாளே நாள் தான் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். கருங்குவலை, கருமை பிளஸ் குவலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கருமை அப்படின்றது ஒரு கேரக்டர், அந்த குவலையுடைய கேரக்டர், ஒரு பண்பு, அது வந்து நிறம் சரிங்களா, அப்போது அது பண்பு தொகை. செந்நெல், செம்மை பிளஸ் நெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். செம்மைன்றது அந்த நெல்லோட கலர், அது கேரக்டர், அதனால பண்பு தொகை. மை அப்படின்ற விகுதி பெற்று வரனாலையும் பண்பு தொகை. விரிமலர்ன்றது வினைத்தொகை, விரிந்த மலர், விரிகின்ற மலர், விரியும் வளர்ன்ற மூன்று காலம் வச்சு வந்திருக்கனால. தடவரை, இந்த தடன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தடன்றது உரிச்சல் தொடருடைய ஒரு உறுப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பகுப்பத உறுப்பு இலக்கணம் பார்க்கலாம். பாய்வன எடுத்துக்கிட்டோம், எப்படி பிரிக்கலான்னா பாய் பிளஸ் இவ்வு பிளஸ் அன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாயின்றது பகுதி, இவ்வு எதிர்கால இடைநிலை, நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, இவ்வு அப்புறமா இப்போ, இது ரெண்டுமே வந்து எதிர்கால இடைநிலைகளுடைய உறுப்புகள், எழுத்துக்கள்னு சொல்லலாம், உறுப்புகள்னு சொல்லலாம். அன் அப்படின்றதே சாரியை, ஆங்கிறது பலவின் பால் வினைமுற்று விகுதி. ப்ளூரலில் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா அங்கே அ தான் பயன்படுத்துவாங்க, அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புறநானூருக்கு கண்டிப்பாக இலக்கண குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன், ஆமாம் நிறையவே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். மூதூர் நல்லிசை புன்புலம், மூதூர் முதுமை பிளஸ் ஊர் நன்மை பிளஸ் இசை புன்மை பிளஸ் புலம், இது போல் மை அப்படின்ற விகுதி பெற்று வந்தாலும் நிறம் சுவை வடிவம் அளவுன்ற ஒரு கேரக்டரை நமக்கு சொன்னாலும் அது பண்பு தொகை. நிறுத்தல் அப்படின்றது தொழில் பெயர், அதாவது அல் அப்புறமா தல் அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சதுன்னா அது தொழில் பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா அமையா, இது போல் இன்கம்ப்ளீட்டாக வந்துச்சுன்னா அது ஈருக்கேற்ற ஈற்றெழுத்து கெட்டு போன எதிர்மறை பெயரெச்சம். நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் அப்படின்ற அப்படின்றது வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணுமைகள். இதுவே நீர் நிலம் உடம்பு உயிர் அப்படின்னு உம்ன்றது மறைஞ்சு வந்துச்சுன்னா அது உண்மை தொகை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுப்போர், அடுக்கிய அடுக்கின்ற அடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இது போல் மூன்று காலத்தை மறைச்சு வரனால அது வினைத்தொகை. கொடுத்தோர்ன்றது வினையால் அணையும் பெயர், கொடுத்தோர்னு அந்த செயல் மூலமாக அவங்களை குறிக்கிறனால அது வினையால் அணையும் பெயர். அடுத்து எடுத்துக்கிட்டோன்னா பகுப்பத உறுப்பு இலக்கணம் நெருத்தல், நெரு பிளஸ் இத்து பிளஸ் தல், ஓகேங்களா. அல் கிடையாது தல், ஞாபகம் நெருன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, தல் அப்படின்றது தொழில் பெயர், அதாவது அல் தல் கை, இன்னும் ஒரு சில உறுப்புகள் இருக்குது எனக்கு அது ஞாபகம் இல்லை. இது போல் உறுப்புகள் வந்துச்சுன்னா அது
தொழில் பெயர். கொடுத்தோர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா கொடு பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஓர். கொடுன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்த இத்துன்றது இறந்த கால இடைநிலை, ஓர்ன்றது பலர்பால் வினைமுற்று ப்ளூரல்ல சொல்ல வராங்க சரிங்களா. அடுத்து எடுத்துக்கிட்டோன்னா தண்ணீர், இதோடைய பெரிய வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஷார்ட் வீடியோவும் இருக்கு, நம்ம சேனலில் போய் செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூனிட் வந்து இந்த துணை வினைகளும் போட்டிருக்கேன், செக் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த யூனிட் என்ன பார்ப்போம், அடுத்த யூனிட் 3. இந்த யூனிட் 3ல ஃபர்ஸ்ட் லெசன் ஏறு தழுவுதல் இருக்கு, இது இன்னும் போடலை நினைக்கிறேன். மணிமேகலை ஒரு இலக்கியம் தான், இதுக்கு இலக்கண குறிப்புகள் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நிறையவே கொடுத்துருப்பாங்கன்னு, நிறைய தான் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கலாம். தோரண வீதியும் தோமர கோட்டியும், அப்போ என் ஆல்ரெடி சொன்னதான் தோரண வீதியும் அப்படின்னு வெளிப்படையாக வந்திருக்கு, கோட்டியும் அப்போ உம்முன்றது வெளிப்படையாக வந்தால் என்னுமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காய்குலை கமகு பூக்கொடி வள்ளி முத்துத்தாமம், அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகு தொகையும் கொன், அதாவது காய். இப்போ இந்த பூக்கொடி எடுத்துக்கலாம், பூவை கொண்ட கொடி அப்படி எடுத்துக்கலாம். அப்போ ஐ அப்படின்ற கொண்ட, அப்போது இது போல் ஐயும் அதுக்கு பயனான ஒரு சொல்லும் அங்கே மறைஞ்சி வரும்போது அது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகு தொகையும். மாற்றுமின் பரப்புமின் அப்படின்றது நம்மளை சொல்கிறாங்க ஏவல் வினைமுற்றுகள். இந்த ஏவல் வினைமுற்று இதெல்லாம் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுற, ஏவல் வினைமுற்றுனா என்ன அது ஏன் இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு. உரு பொருள் ஆல்ரெடி சொன்னதான், உரு அப்படின்றது உரிச்சல் தொடருடைய ஒரு உறுப்பு. தாழ்பூந்துறை தாழ்ந்த தாழ்கின்ற தாழும் அப்படின்ற மூன்று காலத்தை அங்கே மறைச்சு வந்திருக்கனால வினைத்தொகை. பாங்கறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை, பாங்கை அறிந்து, அப்போ ஐ அப்படின்ற இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் மறைஞ்சு வருது. நன்பொருள் தன் மணல், இந்த தன் மணல் நல்லுரை இதெல்லாமே பண்பு தொகையில வரும். அடுத்து நம்ம அகழாய்வுகள் இதுவும் போடலை, பட் கண்டிப்பாக போடுறேன், இதெல்லாம் நானும் இன்னும் படித்து பார்க்கல. நெக்ஸ்ட் வலின மிகும் இடங்கள், இது ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். வலின மிகும் இடங்களை பொறுத்த வரைக்கும் இந்த லெசன்லையும் எடுத்திருக்கேன், செப்பரேட்டாகவும் எடுத்திருக்கேன், ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், நிறைய வீடியோ இந்த வலின மிகும் இடங்களை வச்சு போட்டிருக்கேன். அடுத்து யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருக்குறள், நான் திருக்குறளுக்கு எப்போவுமே தனி வீடியோ தான் போடுவேன். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு டேர்மில் 3 யூனிட் தான் நினைக்கிறேன், இருந்தாலும் நான் 4th யூனிட்டும் போடுறேன். உங்களுக்கு அப்படி ஒரு வேளை 5th யூனிட் வரைக்கும் போகுது அப்படின்னா அதை எனக்கு கமெண்டில் போடுங்க. ஓ, என் சமகால தோழர்களே, வைரமுத்து எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு, அவர் எழுதின பாட்டு நமக்கு நிறைய தெரியும்ல, அது கூடவே இதுவும் எழுதியிருக்காரு போல். பாட்டு நம்ம தனியாக பார்க்கலாம், இலக்கண குறிப்பு பார்க்கலாம். பண்பும் அன்பும் இனமும் மொழியும் உம்ன்றது வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணுமைகள். சொன்னோ ஒரு அந்த செயல் மூலமாக அந்த பர்சனை குறிக்கிறனால அது வினையால் அணையும் பெயர். அச்சோ, நான் லாஸ்ட் யூனிட் பகுப்பது ஒரு இலக்கணம் சொல்லலன்னு நினைக்கிறேன், பட் ஓகே திருப்பி சொல்கிறேன். பொருந்துங்கள், பொறுத்து பிளஸ் உம் பிளஸ் கல், விகுதி மேல் விகுதி அந்த கல் அப்படின்றது. இதில் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் எனக்கே புதுசாக இருக்குது, ஏவல் வினைமுற்று அப்புறமா விகுதி மேல் விகுதி, இது ரெண்டுத்துக்கும் நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். பொறுத்துன்றது பகுதி, உம்முனாலே அது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி தான், நம்மளை சொல்கிறாங்க, நம்ம வந்து இன்னொருத்தவங்களை சொல்லணும் பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இவரை பற்றி நமக்கு நிறைய படிச்சிருப்போன்னு நினைக்கிறேன், வைரமுத்துப்பா நம்ம பாடல் ஆசிரியர்ப்பா, அவர் தான். நெக்ஸ்ட்டு உயிர் வகை, இதை செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுட்டேன், செக் பண்ணுங்கள், இது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா உணர்ந்தோர் அப்படின்ற ஒரு இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க, அந்த செயல் மூலமாக அந்த பர்சனை குறிக்கிறனால அது வினையால் அணையும் பெயர். பகுப்பத உறுப்பு இலக்கணம், நெறிப்படுத்தினார், நெறிப்படுத்து பிளஸ் இன் பிளஸ் ஆர், அப்போ இறந்த நெறிப்படுத்துன்றது பகுதி நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா ஃபர்ஸ்ட் வருது, ஆனால் இங்கே புதுசாக இருக்க ஒரு விஷயம் இன்னுன்றது இறந்த கால இடைநிலை, அப்போ இத்து இன், இது ரெண்டும் நமக்கு இறந்த கால இடைநிலைகளில் உறுப்புகளாக வருது. அருன்றது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து விண்ணையும் சாடுவும் சொல்லிட்டு ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லி போர்ஷனுக்கான எல்லா இலக்கண குறிப்புகளும் பகுப்பது உறுப்பு இலக்கணமும் பார்த்தோம். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல போடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.